कर्तिकल्पितकल्पोयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भौया तस्मदिष्ठार्थ सिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய தினப்பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்கிறதுல எக்ஸாக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை ஸ்புட்டம் போட்டு கணிக்கும் பொழுது தான் எக்ஸாக்டான டிகிரி தெரியும். அந்த டிகிரி எந்த டிகிரியில் இருக்கிறதோ அந்த கிரகம், அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநக்ஷத்திரம் வாயிலாக எந்தெந்த கிரக பலன்களை கொடுக்கிறதோ அதுதான் உண்மையான பலன்கள். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எனக்கு இதே கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்னை அணுகலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதியை பெற்று நீங்கள் அணுகல அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் ஜூன் 25 2022, சுபக்ருது வருடம், ஆனி மாதம், 11 பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, துவாதசி திதி, தேய்பிறை. கன்னி ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம், சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை காலை 6 முதல் 7:30 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் காலை 7 முதல் 7:30 வரையும், 10:30 முதல் 12 வரையும், 12 மணியிலிருந்து 1 வரையும், 5 மணியிலிருந்து 6 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு நிமிர்ந்த நடை, நேர் கொண்ட பார்வை, எதாக இருந்தாலும் போல்டாக அப்படியே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அம்சம், ஒரு ராஜா மாதிரி மனசில் இருக்கும். உங்களுக்கு அப்படியே வந்தோடனே அப்படியே தும்மா கையை தூக்கி இப்படி போட்டு அப்படியே கெத்தாக உட்காருவீங்க. உண்மையாகவே ஒரு ராஜா மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு உங்களுடைய ஆளுமை திறன் பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சூப்பராக வெற்றி அடையும். அதனால் தைரியமாக இறங்கி பண்ணுங்கள், பிரம்மாண்டமான வெற்றி காத்துன்னு இருக்குன்னு சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள், ஊரை விட்டு வெளியே போய் தங்கக்கூடிய அம்சங்கள், வெளிநாடு வாழ் நபர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். வேலை நிமித்தமாக உங்கள் பாஸ் மாறுவார், இல்லை நீங்கள் டிபார்ட்மெண்ட் மாறுவீங்க, எனி திங் இஸ் ஆல் சேம், இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில், புதிய வேலை, இரண்டாம் தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அபரிவிதமாக இருக்குது. வேலைகளில் பெரிய வெற்றி உண்டு. நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸில் இன்றைய நாள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா சூப்பரான வெற்றி உண்டு. வெயிட் பண்ணணும், திடீர்னு இன்ட்ரா டேயில் போட்டு எனக்கு வரலையேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு 17 டேஸ் 18 டேஸ் அந்த ஒரு டைமுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலைன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் உண்டு. அதை சார்ந்த ஒரு பண போக்குவரத்துகள் நிச்சயமாக கிடைக்கும். மிதுனராசி நண்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகிகளுக்கு ப்ரமோஷன் உண்டு. உங்கள் பாஸ் வந்து உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுப்பாரு. மாலை மரியாதைகள் தேடி வரக்கூடிய நாள். நண்பர்கள் மூலியமாக நல்லது நடக்கும். பெரிய மனுஷங்களுடைய தொடர்பு கிடைக்கும். எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். நினச்ச மனசில் என்னென்ன நினச்சிருக்கீங்களோ எல்லாமே டக்கு 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 நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அபரிவிதமான நாளாக நாள் மாறும். கடகராசி நண்பர்களுக்கு வேலை, தொழில், அந்தஸ்து சார்ந்த விஷயங்களில் பெரிய வெற்றி உண்டு. நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, ஐயோ இது நடக்கலையேன்னு ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயமே கிடையாது. இன்றைய நாள் எது தொட்டாலும் ஜெயிக்கும். நீங்களே பாஸாக மாறக்கூடிய அம்சங்களும் உண்டு. அந்தளவுக்கு வெற்றிக்கிறோம். எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இன்றைய நாள் நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும். நீங்கள் தான் ராஜா. ராஜா கையை வச்சா ராங்காக போனதே கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு கிங்கு மாதிரி இருக்க போகிறீங்க. சூப்பரான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். சிம்மராசி நண்பர்களுக்கு சிவபெருமானின் அனுகிரகம், ருத்ர ஜபம் இன்றைய நாள் பண்ணிங்கன்னா போதும்.
நீங்கள் நினச்ச எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்றைய நாள் டக்குன்னு நடக்கும். எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். முன்னோர்கள் சொத்து வந்து சேர்வதற்கான நாள், தொலைதூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாள், ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் வந்து சேரணும் சார், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா சார், இன்றைய நாள் நடக்கும். மத்தியானம் 1 மணிக்குள்ளே நடக்கும். நீங்கள் பாருங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கன்னிராசி நண்பர்களுக்கு மெயினாக ஜுவரம் வருவதற்கான வாய்ப்புகள், தலைவலி வேதனைகள், கண் சார்ந்த பிரச்சனைகள், பாஸ்கோ உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள். மூத்த மகன், அப்பா இவர்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இல்லை ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் மறந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள். யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டலையோ தயவுசெய்து கட்டிடுங்க, தேவையில்லாத பிரச்சனைகள் இதுக்கப்புறம் வரும். அதனால் கரெக்ட் டைமுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறது நம்ம நாட்டிற்கு நல்லது, அதுக்கும் மேலே உங்களுக்கு நல்லது. நாளைக்கு லோன்லாம் அப்ளை பண்ணால் சிபில் ஸ்கோர்லாம் பார்க்குறாங்க. இப்போது பழைய காலம் மாதிரி 4-5 பேன் கார்டு வச்சுட்டுலாம் சுத்த முடியாது. அதனால் இன்றைய நாள் பண்ணிவிடுங்க. 100% எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். இதற்கான பரிகாரம் வெள்ளத்தை எடுத்து சாப்பிட்டு போனால் இன்றைய நாள் முழுதும் நல்லாயிருக்கும். சிவபெருமானின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கிறது, வில்வத்தில் அபிஷேகம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, அன்னாபிஷேகம் பண்ணுறது இன்றைய நாள் ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். இவ்வளோ லிஸ்ட்லாம் சொன்னால் முடியாது சார்னு சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் போய் ஒரு அர்ச்சனையார் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நீயா நானாங்கிற அந்த ஆளுமை சக்தி, ஆளுமை திறன் யாருக்கு அதிகம், நீயா நானாங்கிற போட்டி உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் மாமனாருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். பல விஷயங்களில் வந்து உங்கள் துணைவியார் சொல்கிறது கரெக்டுன்னு ஃபீல் பண்ணுவீங்க, இல்லை துணை வாழ்க்கை துணை சொல்வது கரெக்டுன்னு சொல்வீங்க. ஒரு அருமையான ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு டாக்டர்ஸ்க்கு யோகமான நாள், அரசாங்க உத்தியோகிகளுக்கு யோகமான ஒரு நாள். எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறைகளில் இருந்தாலும் சரி, தினக்கூலிகளாக இருக்கிறவங்க கூட இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. நல்ல ஒரு ஊதியம் கிடைக்கும், ஃபுல்லாக வேலை இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, பரிசிரமம் அப்படின்னு சொல்லுவோம், நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளுக்கான பெனிஃபிட் கிடைக்கும், அந்த கெத்தாக இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் நடக்கும், பலவிதமான நன்மைகள் ஈஸியாக நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக நாள் மாறப்படுது. தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்கள் குழந்தை இன்றைய நாள் பிரம்மாண்டமாக இருக்க போகிறான், அவர் மூலிமா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. இன்றைய நாள் கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆண் குழந்தை கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், ஆண் குழந்தை பிறப்பக்கூடிய வாய்ப்புகள், கோவில் சார்ந்த திருப்பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு தொழிலில், எந்த ஒரு தொழிலில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அரசாங்கம் அரசியல் ரீதியான எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, அதை தொடர்பு இருக்கக்கூடிய தொழில் இருந்தாலும் சரி, இந்த நாள் பிரம்மாண்டமாக இருக்கும். உறவினர்கள்கிட்ட ஒரு கௌரவமான ஒரு மரியாதை கிடைக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் இன்றைய நாள் வந்து உடனே கேட்பாங்கன்னு சொல்லலாம். முக்கியமான விஷயத்தெல்லாம் எடுத்து நடத்தக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கும்பராசி நண்பர்களுக்கு மனோதிடம், தன்னம்பிக்கை, தைரியம், அபரிவிதமான ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாள். யாராக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் ஃபோனில் பேசுனீங்கன்னா உடனடியாக கட்டுப்பட்டு ஆகவே வேண்டும், முடியாதுன்னு சொல்ல முடியாது. வாய்ஸே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். அது பேச்சுக்குரிய தோரணைன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம், இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு அரசாங்க உத்தியோகம் பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த விஷயங்கள் நன்னா முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்கள் மனசுடைய வலிமையை பார்த்து ஆஃபீஸில் அப்படியே திகச்சு போயிடுவாங்க. அருமையான ஒரு இமெயில் கம்யூனிகேஷன் வரும், ஒரு தொலைபேசியில் ஒரு நல்ல ஒரு விஷயம் வரப்போகிறது, அது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மீனராசி நண்பர்களே பேச்சில் கம்பீரம்,
ஒரு விஷயம் பேசுனீங்கன்னா யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கம்பீரமான பேச்சு திறமை இருக்கும். உங்க பேச்சுலேயே அப்படியே அடக்கிடுவீங்க எல்லாரையும் அப்படியே போட்டு. யாருமே வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்னது தப்புன்னு விரல் காட்ட முடியாது. அதே மாதிரி உங்கள் பேச்சில் அதிகமான உண்மைத்தன்மை இருக்கும். 100% 95% உண்மை இருக்கும். அந்த உண்மை உங்களுக்கு சாதகமாகவும் மாறும், உங்களுக்கு பாதகமாகவும் மாறும். ஆனால் எதிரிகள் இன்றைய நாள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கிட்டையார் முக்கியஸ்தர்கள்ட்ட பணம் கொடுத்து வாங்க முடியல, இல்லை வரலான்னு ஃபீல் பண்ணலாம், இன்றைய நாள் கேட்டலாம் நிச்சயமாக கிடைக்கும். அந்தளவுக்கு யோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவன், த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.